ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பாரதி டெக் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, உங்களுக்கு எப்படி இங்கே வீடியோ யூடியூப்பில் போடுற வீடியோவுக்கு கடை என் ஸ்க்ரீனில் எப்படி வீடியோ செட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அப்படியே மேலே ஐக்கான் எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் பாரதி டெக் தமிழ் சேனல் இருக்கிறீங்கன்னா, மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களை ஷேர் பண்ணுங்கள். அப்படியே பாரதி டெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்க கிளிக் பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனல் லிங்க் கொடுக்குற ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மேலும் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் உங்களோட குரோம் ப்ரௌசரை கிளிக் பண்ணி ஒயிட் ஸ்டுடியோ கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணணும், உங்களுக்கு இப்படி ஒரு பேஜ் வரும், நீங்கள் போட்ட வீடியோஸ் எல்லாம் வரும். இப்போ நீங்கள் எந்த வீடியோவுக்கு மாற்ற போகிறீங்களோ, எந்த வீடியோவுக்கு நீங்கள் வைக்க போகிறீங்களோ கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இந்த வீடியோ கேட்குறேன். பென்சில் சிம்பிள் போட்டிருக்கோம், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து பப்ளிக் ப்ரைவேட்டாகலாம் கேட்டிருப்பாங்க, சப்டைட்டில் கேட்டிருப்பாங்க. அது கீழே வந்து என் ஸ்க்ரீன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஆறு இருக்கும், ஆறு டைப் இருக்கும். இப்போ வந்து ஒன் வீடியோ ஒன் சப்ஸ்கிரைப் சொல்லி வச்சுக்கலாம். அதேமாதிரி ஒன் வீடியோ ஒன் சப்ஸ்கிரைப் இங்கேயும் இருக்குது. அப்புறம் ரெண்டு வீடியோ வைக்கலாம், இன்னொன்றுல ரெண்டு வீடியோ வைக்கலாம். அப்புறம் ஒன் வீடியோ ஒன் பிளேலிஸ்ட் ஒன் சப்ஸ்கிரைப் அது வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் நாலு வீடியோ மூணு வீடியோ அந்தமாதிரி வைக்கலாம். நீங்கள் என்ன இந்த நீங்கள் கடைசியில் வைக்க போகிறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ செகண்ட்ஸில் வேணும்னு கேட்கும். நான் இங்கேருந்து வச்சுக்கிறேன் 10 செகண்ட்ஸ் கடைசி. எலமெண்ட்டுன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணி வீடியோன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ கிளிக் பண்ணி சூஸ் வீடியோன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் போட்ட வீடியோ எல்லாம் வரும். நான் வந்து இந்த வீடியோ கிளிக் பண்ணின்னு இந்த வீடியோ கிளிக் பண்ணிக்கிறேன். திருப்பி அந்த எலமெண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். பிளேலிஸ்ட்னு செகண்டில் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆட் பண்ண பிளேலிஸ்ட் வரும். நான் வந்து இந்த பிளேலிஸ்ட்டை வச்சிட்றேன். அதுக்கப்புறம் திருப்பி எலமெண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு சேனல் வேணுமா சப்ஸ்கிரைபாக கிளிக் பண்ணுங்கள். நான் இன்னொன்றும் பிளேலிஸ்ட் வைக்கிறேன். அப்புறம் இன்னொரு லாஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து நீங்கள் வந்து உங்கள் சப்ஸ்கிரைப் உங்கள் சேனல் வரலன்னா சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு மேலே சேவ்னு கேட்டிருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. சேவ்னு கிளிக் பண்ணிங்கன்னா சேவ் ஆகிடும். இப்போ வந்து உங்களோட ஐகான் வைக்கலன்னா கீழே வந்து கார்ட்ஸ்னு கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடியோ வேணுமா பிளேலிஸ்ட் வேணுமா நீங்கள் கேட்கும். உங்களுக்கு வந்து எந்தெந்த இடத்துல வேணும்னு கேட்கும். நான் வந்து இந்த இடத்துல ஒரு வீடியோ ஒன்று வைக்கலாம். இப்போ நான் போட்ட வீடியோவை கிளிக் பண்ணிக்கிறேன். மேலே ஐ பட்டனில் வரும், இதை கேட்டிருக்காங்க இந்தமாதிரி வரும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே இங்கே வந்து கார்ட் கொடுத்து ஒரு பிளேலிஸ்ட் ஒன்று வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த இடத்துல நான் ஒரு பிளேலிஸ்ட் வச்சுக்கிறேன். அப்புறம் இந்த இடத்துல வந்து சேனலில் இருக்கும், சேனலை கிளிக் பண்ணி என்னோடய சேனல் வச்சுக்கிறேன். சேனல் வைக்க முடியாதுன்னு காட்டுது, அதனால் நான் டெலீட் பண்ணிக்கிறேன். திருப்பி கார்டை கிளிக் பண்ணிட்டு நான் வீடியோவை வச்சுக்கிறேன். இப்படி வச்சு நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிங்கன்னா இப்போ நீங்கள் உங்கள் வீடியோவை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் செட் பண்ணி இதெல்லாம் வந்துடும். அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா சப்டைட்டில்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அது எதுக்குன்னா உங்களோட வீடியோ கீழே வந்து இப்போ நிறைய பேர் தமிழ் தெரிலனா கீழே வந்து இங்கிலீஷில் நீங்கள் டைப் வச்சு வச்சிங்கன்னா உங்களுக்கு கீழே இருக்க லெட்டர் பார்த்தா உங்களுக்கு புரியும். நீங்கள் சப்டைட்டில் வைக்கலன்னா பாங்க வந்து சப்டைட்டில்னு கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து கேப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து டைப் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் எந்த மாதிரி வேணும் நீங்கள் எல்லாம் டைப் வச்சுக்கலாம். நான் வந்து நான் இந்தமாதிரி டைப் வச்சுக்கிறேன். அப்புறம் நீங்கள் வந்து கரெக்டாக டைம் வச்சுக்கோங்க, எது வரையும் வரலன்னு 0 செகண்ட்ஸ்லேருந்து பாருங்கள். கரெக்டாக டைம் பார்த்துக்கோங்க, 4 செகண்ட்ஸில் முடியுது.
நீங்கள் அங்கே போய்ட்டு ஒன்றா நான் இந்த இடத்துல போய்ட்டு நாலுன்னு டைப் வச்சுக்கோங்க. ஃபோர் ஜீரோ ஜீரோ போட்டு டன் குத்துக்கோங்க. டன் குத்திங்கன்னா உங்களோட சப்டைட்டில் ஆட் ஆகிடும். இப்போ நம்ம வாங்க அது வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இப்போ உங்களோட வீடியோ கிளிக் பண்ணிக்கோங்க. இதோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆட் பண்ண சப்டைட்டில் வந்துச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சுது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களை ஷேர் பண்ணுங்கள். அப்படியே பாரதி டெக் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பில் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆளும் கிளிக் பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனல் லிங்க் கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் கேளுங்க. நான் நாளைக்கு உங்களோட வாரையிலோடு சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.